மா குட் ஈவினிங்மா இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இதில் பாருங்க அண்டு பவர் இதெல்லாமே நம்ம லோயர் காசிலேயே படிச்சிருக்கிற டாபிக் தான் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல எனர்ஜி அண்ட் பவர் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க அந்த டயக்ராமில் ஒரு பேட்டரி பேட்ரியிருந்து ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன்மா இந்த கனெக்ஷனில் இங்கே ஒரு ரெஜிஸ்டர் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிருக்கிறாங்க அந்த ரெசிஸ்டர் மூலயமா இந்த பேட்ரியோட நெகட்டிவ் டெம் கூட இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கம்மா அந்த பாயிண்ட்டு பாருங்கள் பேட்ரி நியர்பை டூ பாயிண்ட்ஸ் இந்த ரெஜிஸ்டருடைய நியர்பை ஒரு டூ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இதுக்கு ஏ பி அண்ட் சி டின்னு ஒரு நாலு பாயிண்ட்டு நேம் வச்சுட்டாங்க இதில் கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டைரக்ஷன் தான் பேட்ரி பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது ஸோ இது வந்து கரண்ட் டைரக்ஷன் நம்ம ஐன்னு சொல்லிடலாம் ஓகேவாம்மா கரண்டோட டைரக்ஷன் இதில் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்லாம் பா படிச்சுட்டு அந்த பாயிண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் வர மாதிரி இருந்தால் போதுமானது சரி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த வேடிங்ஸை நீங்கள் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பேட்ரியில் வந்து இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை தான் நம்ம வீன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் ஆர்னு சொல்கிறோம் இங்கே சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஆரம்பித்து அப்படியே இது வழியாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக இதெல்லாம் நம்ம சுற்றிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இதில் சார்ஜோட வேல்யூ பாருங்கள் ஏழுருந்து பி வழியாக இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இவங்க பேட்ரி இருந்து ஆரம்பித்து தான் சுற்றி நமக்கு நெகட்டிவாக போய் முடியும் முடியும்னு சொல்லியிருக்கிறோம் பட் அடுத்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும்போது அகெயின் சுற்றி வந்துட்டு இருக்கோம் அப்போ பாயிண்ட்டு ஏழு இருந்து தான் நமக்கு பிக்கு அங்கே சார்ஜ் இருக்குது அந்த சார்ஜோட வேல்யூ தான் என்ன பண்ணுறாமா சார் நான் டிக்யூன்னு எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா சீலிருந்து டிக்கு தான் அந்த ரெசிஸ்டர் வந்துட்டு இருக்குதுமா அந்த ரெசிஸ்டருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் சரியா அந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அந்த வேல்யூ மூலிமா இங்கே ஒரு தடை குறை நமக்கு அது உணரப்படுகிறது அப்படிங்கிறாங்க அப்போது ஏழு இருந்து சார்ஜ் நமக்கு என்ன சார் ஆச்சம்மா இன்க்ரீஸ் ஆகி இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதிடுங்க இங்கே சீலேருந்து டி என்ன சார் ஆச்சாம்மா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் பாசிட்டிவ்ல பாசிட்டிவ்லேருந்து இந்த பேட்ரினாவே கண்டிப்பாக ஒரு கெமிக்கல் எனர்ஜி தான் அது அந்த கெமிக்கல் எனர்ஜி என்ன ஆகுதாமா சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த சார்ஜ் என்ன ஆகுதுன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஹண்ட்ரட் ஹல்ட்ரெட் ஹண்ட்ரடுக்கு டிசி கரண்ட் வருதுன்னு எடுத்துக்கல உதாரணத்துக்கு ஹண்ட்ரட் ஓல்ட் கரண்ட் வந்து வெளியே வந்துருக்குது அப்படின்னா அப்போது கெமிக்கலில் என்ன சார் ஆகிருக்கு அந்த ஹண்ட்ரட் வோல்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இங்கே ஹண்ட்ரட் ஓல்ட்டுக்கு என்ன சார் ஆகிடுச்சோம்மா கரண்ட் வந்து வெளியாக வெளியே வந்திருக்குதுன்னா இந்த கெமிக்கல் எனர்ஜியில் என்ன சார் ஆகிருப்போம்மா ஹண்ட்ரட் வோல்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த வேல்யூஸை சரி அப்போ இங்கேருந்து அதிகமாக வந்துட்டே இருக்குது சார் வந்துட்டே இருக்கும்போது இந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு சீங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன சார் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக சீலேருந்து டிக்கு வரும்போது அதோடய வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி சீலேருந்து டீக்கு வரும்போது ஐயோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது எப்படி சார் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறோம் அந்த ரெசிஸ்டர் அதுக்குரிய வேலையை செய்யும் என்ன பண்ணுவாமா டு ரெசிஸ்ட் த கரண்ட்டு கரண்ட்டை வந்து அது ரெசிஸ்ட் பண்ணும் தடுக்கும் தடுக்கும் போது என்ன சார் ஆச்சாமா அங்கே வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது இதே மாதிரி இந்த சர்க்கியூட்டில் தொடர்ந்து இந்த வேல்யூ வந்து நடந்துகிட்டே இருக்கும் உனக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இன்னொரு பாயிண்ட் சொல்லி கொடுக்குறம்மா அதை நான் வரைஞ்சிட்டு அழைச்சிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு லெமன் வச்சுட்டு சரியம்மா அந்த லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ராடையும் இன்னொன்று ஒரு ஜிங்க் ராடும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போது இது கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை கொண்டு வந்து நீங்கள் ஒரு பல்ப்பு கூட சுற்றி வைக்க கனெக்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் பண்ணியிருக்கிற ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் ஓகேவா இப்போ உள்ளுக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து என்ன சார் ஆகுமா நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் எது கூடையாமா இந்த காப்பருக்கு கூடையுமே இந்த ஜிங்கு கூடையுமே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இங்கே வந்து நமக்கு அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது ஸோ பல்ப் என்னவாம் சார் பிகினிங் ஸ்டேஜில் நல்லா ப்ரைட்டாக எரிஞ்சிருக்கும் அப்புறம் டைம் ஆக ஆக இங்கே கெமிக்கல் எனர்ஜி என்ன சார் ஆச்சம்மா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன சார் ஆகுதாம்மா இங்கே வந்து அது டிக்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம பல்ப் ரொம்ப டிம்மாக எரியுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பல்ப் ரொம்ப டிம்மாக எரியுது அப்படிங்கும் போது இங்கே கெமிக்கல் எனர்ஜியோட வேல்யூ காலி காலியாகிடுச்சி ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஒன்றுமே இருக்காது சரியா ஸோ அந்த பாயிண்ட்டு தான் அவங்க அங்கே சொல்லியிருக்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இப்போது வாட் இஸ் த எனர்ஜின்னு பார்த்துடலாம் வாட் இஸ் த எனர்ஜி எனர்ஜின்னா உனக்கு படிச்சுருக்குறீங்க உங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டி டு ஒர்க் கெப்பாசிட்டி நான் சொன்ன பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்கம்மா ஏ டூ பி போகும்போது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது சார் வெளியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து சார்ஜ் வெளியே வருது அப்படின்னா அதே அளவு கெமிக்கல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்குது இங்கே கரண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குது இந்த வேல்யூவெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனில் எனக்கு ஒரே ஃபைவ் பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடும் எனக்கு அப்புறம் நம்ம கால்குலேஷனுங்கிற அந்த பாட்டுக்குள்ள ஆகிறோம் அதில் பாருங்கள் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி டு டு ஒர்க்குன்னு பார்த்துக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி எனர்ஜிக்கு பார்த்துட்டோமா இப்போ நம்ம அப்போ எனர்ஜியோட வேல்யூ நமக்கு கிடைக்கிருச்சு திஸ் இஸ் த எனர்ஜி கெப்பாசிட்டி டு ஒர்க் இதுக்கு என்ன சார் மீனிங் அதாவது என்னோடய எனர்ஜி பொறுத்து தான் உன்னால் ஒர்க் பண்ண முடியாது உன்னை ஒர்க்கை பொறுத்தவரை எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம் ரெண்டும் டைரெக்ட்லி ப்ரோ தான் இப்போ நான் காலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு இட்லி சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக என்னால் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து முடிக்கும் இங்கே இருக்கிற ஒரு இரும்பு தூக்கி அங்கே வைக்கணும்னா எங்களோட எனர்ஜி இருக்குது ஸோ என்னால் பண்ண முடியும் அப்போ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்குன்னு சொல்லலாம் இல்லையா நீ பண்ணக்கூடிய ஒர்க்கை பொறுத்து நீ பண்ணக்கூடிய ஒர்க்கை பொறுத்து எனர்ஜியை வந்து சொல்ல முடியும் சார் இவன் நல்லா ஒர்க் பண்ணுறா சார் இங்கே இருக்கிற பத்து கிலோ இரும்பு தூக்கி அங்கே வச்சிருக்கிறான் அப்படின்னா அவங்க நல்ல எனர்ஜி இருக்குது நல்லா சாப்பிட்ருக்குறான் காலைன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பவர் சொல்கிறாங்க வாட் இஸ் த பவர் பவர்னால் என்ன சார் பார்த்தோம்னா ஒர்க் டன் பை டைம் படிச்சிருப்பீங்க சரியா டன் பை டைம் இதெல்லாம் நீ சின்ன கிளாஸில் படித்ததே தாம்மா சரியா பவருங்கிறது என்ன ஒரு பவர் என்ன சார் அடுத்ததுன்னு பார்த்தோம்னா ஒர்க்டனுக்கு டைரக்ட்லி ஆகும் நீ பண்ணக்கூடிய ஒர்க்கை பொறுத்தவரை பவருங்க இருக்கும் அவ்வளோதான் பார் இப்போது எல்லோரும் வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஒரு நூறு செங்கலை வந்து இருந்து மேலே கொண்டு போய் வைக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பத்து பேர் செய்கிறாங்க அந்த வேலையை அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற பண்ணக்கூடிய ஒர்க்கோட ரொம்ப ஷார்ட் டைமில் முடிச்சிட்டாரு எல்லோரும் அந்த நூறு செங்கலை கொண்டு போய் மேலே வைக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டார் அப்படின்னா என்ன சார் அர்த்தமாம்மா அவருக்கு வந்து பவர் அதிகம் அர்த்தம் என்னவாம்மா சார் ஒர்க்டன் வந்து அவர்கிட்ட அதிகமாக இருக்குது டைம் கம்மியாக இருக்குது ஸோ பவர் இஸ் டைரக்ட்லி பர்போசனல் டு தி ஒர்க்ட் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போஸனல் டு தி டைம் ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் லோயர் கிளாஸில் படித்த ஃபார்முலா தான் இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் கூட சொல்லி கொடுத்துருக்குற இதையை நீ ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க தான் சரி அடுத்தது பாருங்கள் இப்போ எனர்ஜி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி டு ஒர்க் பவர் ஈக்குவல் டு டன் பை டைம்னு சொல்லியாச்சு இதில் பவருங்கிறத தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் பாருங்க பவர் ஈக்குவல் டு

உங்களுக்கு நான் நோட்னு போட்டு எழுதி கொடுத்துறீங்க எனர்ஜி எனர்ஜி வந்து நம்ம யூனு நம்ம நோட் பண்ணுவோம் இது நம்ம பழைய கிளாஸில் இது ஏ வி இன்ட்டு க்யூன்னு படிச்சிருக்கிறோம் இது ஞாபகம் இல்லாதவங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு க்யூ அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தான்மா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுங்குறது இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இன்ட்டு சார்ஜ் இது உனக்கு புரியல அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் போன கிளாஸில் படிச்சோம் அதான் லெசன் ஃபஸ்ட்டில் படிச்சுருக்குறோம் ரெண்டு பாயிண்ட் இருக்கும் ஒரு இன்ஃபினிட்டிலிருந்து ஒரு சார்ஜை இந்த பாயிண்ட் வரை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா எதுக்கு அகென்ஸ்ட்டாக கொண்டு வந்துருக்குறோன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு எகெயின்ஸ்ட்டாக இந்த சார்ஜை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஓகேவா அதுக்கு பேர் தான் பொட்டென்சியல் இந்த இடத்துக்கு பேர் தான் நான் பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் யூன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுலேருந்து வந்தால் தான் இந்த ஃபார்ம்லாம் யூ ஈக்குவல் டு வி இன்ட்டு க்யூன்னு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வெரி ஸ்மால் அமௌண்ட் அப்படிங்கறனால இங்கே இந்த எனர்ஜியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா நான் டியூன்னு எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கிறேன் சார் எனர்ஜியோட வேல்யூ வந்து நான் டியூன்னு எடுத்துக்கிறேன் பை டைமை வந்து பார்த்தோம்னா வெரி ஸ்மால் டைமுங்கனால டிடின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்போ டியூ பை டிடின்னு போட்டாச்சு சரி ஓகே சார் டியூ பை டிட்டின்னு போட்டாச்சா சார் இதில் இந்த டியூவோட வேல்யூ என்ன சார் பார்த்தோம்னா இப்போ வி இன்ட்டு யூவோட வேல்யூ வி இன்ட்டு க்யூ அப்போது இங்கே என்ன சார் ஆச்சோம்மா இது விஎன்ட்டு டிக்யூ பை டிடின்னு நம்ம சொல்லலாம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வீ சொல்லுவோம் நம்ம டிக்யூ பை டிடின்னு சொல்கிறோம் நம்ம சரி இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் பியோட வேல்யூ விஎன்ட்டு இந்த டிக்யூ பை டிட்டியை தான் படிச்சுருக்குறோம் சார்ஜ் பை டைம் இதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் சரியா நீங்கள் எழுதி போடுற பாருங்கள் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் இந்த ரேட்னு வந்துச்சுன்னாவே வித் ரெஸ்பெக்ட் டு டைம்மா சார்ஜுங்கிறனால நான் டிக்யூன்னு எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த டிக்யூ பை டிடியை தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம் இப்போ பவர் ஈக்வல் டு விண்ட்டு ஐனு நம்ம கொண்டு வந்தாச்சு சரி பவர் ஈக்குவல் டு விண்ட் ஐன் கிடைக்கிடிச்சாலே சார் ஸ்டெப் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேல்யூஸ் இருக்குது உங்கள் பல்பெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா பல்பில் ஒரு வேல்யூ போட்டிருப்பாங்க சிக்ஸ்டி வாட்ஸ் பல்பு ஃபார்ட்டி வாட்ஸ் பல்பு அப்படின்லாம் உனக்கு போட்டிருப்பாங்க அந்த அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ அந்த அதுதான் அவருடைய பவர்ஸ் வேல்யூ அது கரெக்டாம்மா ஏன் நான் ஹோம் ஸ்டாலிலேருந்து டெரே பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னாம்மா சார் நான் ஓம்ஸ் ஹோம் ஸ்டாலிலேருந்து டெரே பண்ண போகிறேன் ஓம்ஸ் வேணால் உனக்கு தெரியும் வி ஈக்குவல் டு ஐஆர் திஸ்இஸ் வி ஈக்வல் டு ஐஆர் அப்படிங்கிறதா எனக்கு ஓம்ஸ்லா ஓகேவா வி ஈக்வல் டு ஐஆர் இப்போ வி ஈக்வல் டு ஐஆர் அப்படிங்கும்போது எனக்கு பாருங்கள் இந்த விட விக்கு பதிலாக இந்த வேலையை அப்படி டைரக்டாக அப்ளை பண்ணலாம் அப்போ எனக்கு என்ன சான்ஸு கிடைக்கும் p equal to ஐஆர் இன்ட்டு எகைன் ஒரு i இருக்குதுமா இந்த வீக் போல வேல்யூ போட்டேன் ஸோ equal to i ஐ i ஐ square by r இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஐயோட வேல்யூ டபுள் ஆகும்போது பவரோட வேல்யூ வந்து ஃபோர் டைம் increase ஆகும் சரியம்மா because of இந்த square வரங்க இது வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க இல்லை ஒன் மார்க் கொஷனில் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கி மட்டும் பவர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர் இந்த ஐ வந்து டபுள் ஆகும்போது பவரோட வேலை என்ன சார் வச்சம்மா ஃபோர் டைம் பவர் வந்து பார்த்தோம்னா ஃபோர் டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஓம்ஸ்லாவில் இந்த ஹோம் ஸ்டாலில எனக்கு இப்போ வியோட வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது ஐயோட வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்போ ஹோம் ஸ்டாலிலேருந்து ஐயோட வேல்யூ என்ன சார் ஐ வி பை ஆர் ஐயோட வேல்யூ வி பை ஆர் இதில் பாருங்கள் இந்த ஐக்கு பதிலாக இப்போ அப்ளை பண்ண போகிறேன் நான் அப்போ என்ன சார் ஆகுன்னு பாருங்கள் பி ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்ன சார் வி பை ஆர் இப்போ என்ன சார் ஆகும் எகன் ஸ்டெப் பி ஈக்குவல் டு வின் டி வி ஸ்கொயர் பை ஆர் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க சேம் அதே மாதிரி தான் வியோட வேல்யூ டபுள் ஆகும்போது பி வந்து ஃபோர் டைம் இன்க்ரீஸ் ஆகும் பி வந்து ஃபோர் டைம்ஸ் சரியாம்மா பி வந்து எனக்கு ஃபோர் டைம் இன்க்ரீஸ் ஆகுது இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி ஒன் மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா சரி இதெல்லாம் ஓகே சார் இது போக இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்கம்மா நான் அந்த கடைசியில் நோட்டுன்னு போட்டுருக்கு அழைச்சிட்டு நான் போட்டு காட்டுறேன் வா இங்கே என்ன சொல்கிறாங்கண்ணா இது வரைக்கும் இதோட மீனிங் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு பவர்லேருந்து இந்த வேல்யூஸ் கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஒன் கிலோ வாட்டு ஹவரை ஒன் கிலோ வாட்டு ஹவரை எனக்கு வந்து ஜூலா கன்வெர்ட் பண்ண அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்றுங்கிற அப்படியே வச்சுக்கோங்க கிலோ அப்படிங்கிறது தௌசண்ட் தௌசண்ட் வாட் ஹவருங்கிறத சிக்ஸ்டி மினிட்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டி செகண்ட்ஸாக இது மாற்றியாச்சு இது ஒரு ஒன்மா கொஸ்டின் கேட்பாங்கம்மா அப்போது ஒன் இன்ட்டு தௌசண்ட் அப்படிங்கும் போது இதை வந்து தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டிங்கும் போது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் நமக்கு இதுதான் ஒன் கிலோவாட்டோட ஆன்சர்மா பார்த்துக்குங்க அப்போ இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா தேர்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு சார் ஒன் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்மா அதுதான் மொத்தமாக ஃபைவ் ஜீரோ இருக்குது இதை பாருங்க நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் ஃபைவ் சரியா எனக்கு இதே ஜூல்னு வச்சிருப்போம் ஏன்னா எனர்ஜினால் கிலோவாட் ஹவர் வந்து நம்ம இங்கே ஜூலை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோமா தேர்ட்டி சிக்ஸ் இன் டென் பவர் ஃபைவ் ஜூல்னு போடலாம் இல்லைனா இதோடய ஆன்சர் வந்து பாயிண்ட் வச்சோம்னா எனக்கு என்ன சார் வச்சோம்மா ஒரு டிஜிட் மாறுதுமா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூல்னு இதை நம்ம கொண்டு வரலாம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் எழுதினீங்கன்னா இதோட எனர்ஜி எப்படி சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐ வந்து டபுள் ஆச்சுன்னா பவர் வந்து ஃபோர் டைம்ஸ் பவர் வந்து சொல்லிட்டாங்க இங்கே பவர் வந்து ஃபோர் டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டபுள் ஆச்சுன்னா அதே மாதிரி பவர் வந்து ஃபோர் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க எனர்ஜியோட வேல்யூ தான் உட்காந்து கடைசியில் போட்டு காட்டிக்கணும் நம்ம த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஜூல் அப்படின்னு கிளியருமா எனி டவுட்